Hello guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப்போட வெப்கேம் ஓபன் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதாவது பைத்தான் டியூட்டோரியல்ஸ், HTML டியூட்டோரியல்ஸ், ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் இந்த அட்ரினோ, AI, ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போடுவோம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய வீடியோஸ்க்காக தென் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ நேராக உங்களோட பைச்சாமோட ஐடிக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு உங்கள் டெர்மினல், அதாவது உங்களோட சிஎம்டி க்ரமோன் ப்ரமோன் சொல்லுவாங்க பார்த்தீங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிப் இன்ஸ்டால் openCv பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், CV2 அப்படின்னு கொடுத்து வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வீடியோவை கேப்சர் பண்ணுறதுக்காக CV2.VideoCapture ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ப்ரோக்ராமிங் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அது மூலம் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமை. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இன்கேஸ் ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா ஒரு எரர் ஷோ ஆகிற மாதிரி கேப் டாட், அதாவது ஓப்பன் ஆகலைன்னா ஒரு எரரை ரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன எரர்னா ஐஓ எரராக இருக்கணும், கெனாட் ஓப்பன் வெப்கேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போது வைல்ட் ட்ரூக்கில் போய் நம்ம அதாவது அதோட கேமராவோட ஃப்ரேமு இதெல்லாம் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆர்இடி தென் ஃப்ரேம்ங்கிற ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கேப்போட அசைன் பண்ணிக்கலாம். ஸோ கேப் டாட் ரீட் பண்ணி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ ஃப்ரேமை வந்து ரீசைஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு கேப் டாட் ரீசைஸ், சாரி CV2 டாட் ரீசைஸ். எதை ரீசைஸ் பண்ணணும்? ஃப்ரேமை. ஸோ அதுக்காக ஃப்ரேம் கமா நன் கமா அது என்ன சைஸும் கொடுத்துக்கணும். ஸோ FX இஸ் ஈக்குவல் டு 0.5 தென் FY இஸ் ஈக்குவல் டு 0.5. ஓகேங்களா? இப்போது எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா இன்டர்போலேஷன் இஸ் ஈக்குவல் டு CV2 டாட் இன்டர் ஏரியா அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தக்கப்புறம் இதான் அந்த மெயின் ஃபங்க்ஷன். இப்போ என்னென்னா அந்த இப்போ அந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேமை வெயிட் பண்ணுறதுக்காக வெயிட் கே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு இப்போ ஷோ ஆகணும்ல, ஸோ அதுக்காக இதுக்கு முன்னாடி ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷோ பண்ணுறக்காக CV2 டாட் இமேஜ் ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். என்னதுன்னா இன்புட், அதாவது இன்புட்டை அங்கே காட்டணும். ஸோ அதுக்காக இன்புட் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். காட்டிட்டு எதை ஷோ பண்ணணும்? ஃப்ரேமை ஷோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சி இஸ் ஈக்குவல் டு வெயிட் கீ கொடுத்துக்கலாம், சாரி வெயிட் கீயில் 1 கொடுத்துக்கலாம். இதான ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி சி இஸ் ஈக்குவல் டு 27 இருந்துச்சுன்னா டேக் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வைல் கண்டிஷன் வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும்னா எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக CV2 டாட் டிஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம கேப் வந்து இது பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக கேப் டாட் ரிலீஸ். ஓகேங்களா? இப்போ எல்லாமே ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு இப்போ ரன் பண்ணிடலாம். இதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக. இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோடி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாப் கொடுத்துருங்க.